பிசிஆர்னு ஒரு டெஸ்ட்டு. அன்றைக்கி எய்ட்ஸ்க்கு அது ரொம்ப தேவைப்படுது. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன், எய்ட்ஸு நம்ம வைத்திய கொடுக்குற மருந்துகள் நல்லபடியாக வேலை செஞ்சு நோயாளி இம்ப்ரூவ் ஆகிருக்கானா இல்லையாங்கிறது வந்து வைரலோடு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த டெஸ்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக அந்த பிசிஆர் இருந்தால் நல்லதுங்க. அது அப்போ தான் வந்த மிஷின். நான் என்ன பண்ண ப்ரப்போசல் கொடுத்தேன், நாலு மிஷின் வாங்கலாம் அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டாங்க. ஒன்று வந்து ஈஸ்ட் சைடு கடலூரில் வைக்கலாம், ஒன்று வந்து சவுத் சைடு திருநெல்வேலியில் வைக்கலாம், ஒன்று வந்து வெஸ்ட் சைடு கோயம்புத்தூரில் வைக்கலாம், ஒன்று வந்து நார்த் சைடு சென்னையில் வைக்கலாம். நாலு இடத்துல வச்சாக்கா பிளட் சாம்பிளை எடுத்து வித்தின் 2 hours அந்த பிசிஆர் கிட்ட கொண்டு போய் சேர்ற மாதிரி பண்ணிட்டாக்கா டைம் டேக்கன் வில் பி இது. ரெண்டாவது அந்த பிளட் கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் சொன்னேன். டெல்லி செட்டு ஓகே, லோக்கல்ல இவங்க முடியாதுன்ட்டா. இவர் தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக சொல்கிறார். இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. இந்த அதிகாரி பிடிகளிலிருந்து தப்பிச்சு வந்து செயல்பட்டால் தான் நீங்கள் வந்து சிறந்த அமைச்சராக இருக்க முடியும். அது எல்லாத்தாலையும் முடியும், எல்லாத்தாலையும் முடியும். ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா உங்களை எங்கே வேணாலும் காலம் வரை விட்டுருவாங்க, எங்கே வேணாலும் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்திய சுதந்திரம் மக்களுக்கு போய் சேரலை, இந்த அதிகார வர்க்கத்துக்கு தான் போய் சேர்ந்தது. அவங்க தான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சர்க்காரிய கமிஷன் வந்து கலைஞருக்கு எதிர்ப்பாக சொன்னது போல கலைஞர்கிட்ட நெருக்கமாக இருந்த அரசு அதிகாரிகள் தான். நான் சொல்வதை அப்படியே வேதவா சத்தியமாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. கலைஞர் வா குற்றவாளி, குற்றவாளின்னு சொன்னதெல்லாம் அவங்க தான். சமீபத்தில் தமிழ்நாட்டின் உயர்கல்வி குழுவில் இருந்த ஒரு சிறப்பு அதிகாரி வெளியேறி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் மேலே கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருந்தாரு. அப்போது திமுக அரசுலேயும் அதிகாரிகளோட கை வந்து ஓங்கி இருக்கு அப்படின்னு இந்த சம்பவம் உணர்த்துதா? அம்மா, என்கிட்ட தான் கேட்குறீங்க அந்த கேள்வியை. அதிகாரிகள்கிட்ட நான் பட்டா பாடு சாதாரணம் இல்லை. இப்படி தான் என்னை சித்திரவதை பண்ணாங்கன்னு கிடையாது. டோக்கியோவில் ஒரு கான்ஃபரன்ஸ், பால்வினை நோய் திரையை பற்றி ஒரு மாநாடு நடக்குது, உலகத்தை மாநாடு நடக்குது. எனக்கு தான் அந்த கம்யூனிகேஷன் வருது. என்ன ஒரு முக்கியமான உறுப்பினராக அதில் போட்டிருக்காங்க. அனுமதி இல்லாமல் போக முடியாது. அந்த கூட்டம் எப்படி நடக்குதுன்னா இந்த அதிகாரிகள்லாம் உட்காந்துக்கிட்டாங்க. டோக்கியோ விசிட்டுக்கு அப்படின்றாங்க. திருப்பி திருப்பி டோக்கியோ விசிட்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், சார் நான் டோக்கியோ விசிட் சொல்லாதீங்க, எஸ்டிடி கான்ஃபரன்ஸ்னு சொல், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுங்கள், அதுக்கு யார் போகிறதுன்னு முடிவெடுங்க. டோக்கியோ நீங்கள் யார் வேணாலும் போகலான்ட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? நான் போகக்கூடாதுங்கிறதுக்கு, நான் நிறையா ஃபாரின் கண்ட்ரி பார்த்துருக்கேன். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட இது அதான் என்ன அனுப்ப முடியாது அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு இருந்த ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு பணம் கட்டிட்டார். எனக்கு பதில் அவர் போகிறார் டோக்கியோ. அந்த ஆர்கனைசிங் கமிட்டியிலேருந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, இவர் யார், இவருடைய என்ன பேக்ரவுண்டில் உங்கள் இதிலிருந்து அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் ஐஏஎஸ்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் வர்றாரு. இது அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான கான்ஃபரன்ஸ் இல்லை, இது பூராமே டெக்னிக்கல் மேட்டர். அவர் வந்து இங்கே என்னத்துக்கு வர்றார், டோக்கியோ பார்க்கணுன்னு கேட்டாக்க நாங்கள் அது வேணால் டூரிசத்தில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாரு. 40,000 ரூபா கட்டினாங்க அரசாங்க பணம். அவர் சொல்லிட்டார், இந்த பணத்தை நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது, பட் வி டோன்ட் வாண்ட் ஹிம் டு பி ஹியர், யூ வில் நாட் பி எனி யூஸ், வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. 40,000 ரூபா, இதுதான் அதிகாரிகள், இதுதான் அதிகாரிகள். என்ன சொல்லுவாங்க, நம்ம டெய்லி கால அவங்க வந்த உடனே நம்ம போய் எல்லாம் வணக்கம்லாம் சொல்லிட்டு வந்தால் இது பண்ணோம்னா ரொம்ப இதாக சொல்லுவாங்க. உங்கள் வேலையை பாருங்கள். நான் தான் நான் தானே ஆஃபீஸர், இதுக்கு எதுக்காக வந்து காலையில் வந்த உடனே நான் வந்த உடனே நீங்கள் குட் மார்னிங்லாம் சொல்லிவிட்டு எனக்காக வந்தேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். இதை நம்பிக்கிட்டு நாங்கள் 2 நாள் பார்க்காம விட்டோம். 3வது நாள் கூப்பிட்டு அனுப்பிச்சு நாங்கள் 3 டாக்டரையும், என்ன எனக்கு மரியாதை கிடையாதா, வந்து காலைல விஷ் கூட பண்ண மாட்டீங்களா? சேம் ஆஃபீஸர், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வச்சா தான் சட்டம். ஒரு தடவை
என்னை ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அனுப்பா இதை ஒரு மீட்டிங்க்கு அனுப்பாமல் நிறுத்திவிட்டாங்க. டெல்லியில் நடந்த மீட்டிங்க்கு அந்த தடவை தான் ஒன்றிய அரசிலிருந்து தாஸ் குப்தாங்கிற சீஃப் கேபினட் செக்ரட்டரி ரேங்க் நேராக சென்னைக்கு வந்துட்டார். வந்து உட்காந்து ஹெல்த் செக்ரட்டரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னை உட்கார வச்சார். ஹீ இஸ் த மேன் ஹூ ஹவ் பிளேட் த இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தட் கான்ஃபரன்ஸ் அண்ட் யூ ஹவ் நாட் சென்ட் இட். இந்த மனிதன் தான் அங்கே வந்து முக்கியமான ஆளாக இருந்தான், அவர் அனுப்பலை. என்ன காரணம்? மன்னிப்பு கேட்டாங்க. நான் சார் நான் எந்திரிச்சு போகிறேன்ட்டு உட்கார் அப்படி. இன்னொரு விதமாக பிசிஆர்னு ஒரு டெஸ்ட்டு அன்றைக்கி எய்ட்ஸ்க்கு அது ரொம்ப தேவைப்படுது. பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் எய்ட்ஸு நம்ம வைத்திய கொடுக்குற மருந்துகள் நல்லபடியாக வேலை செஞ்சு நோயாளி இம்ப்ரூவ் ஆகிருக்கானா இல்லையாங்கிறது வந்து வைரலோடு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த டெஸ்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக அந்த பிசிஆர் இருந்தால் நல்லதுன்னாங்க. அது அப்போ தான் வந்த மிஷின். நான் என்ன பண்ண ப்ரொப்போசல் கொடுத்தேன், நாலு மிஷின் வாங்கலாம் அப்படின்னு. எதுக்குன்னு கேட்டாங்க. ஒன்று வந்து ஈஸ்ட் சைடு கடலூரில் வைக்கலாம், ஒன்று வந்து சவுத் சைடு திருநெல்வேலியில் வைக்கலாம், ஒன்று வந்து வெஸ்ட் சைடு கோயம்புத்தூரில் வைக்கலாம், ஒன்று வந்து நார்த் சைடு சென்னையில் வைக்கலாம். நாலு இடத்துல வச்சாக்கா பிளட் சாம்பிளை எடுத்து வித்தின் 2 hours அந்த பிசிஆர் கிட்ட கொண்டு போய் சேர்ற மாதிரி பண்ணிட்டாக்கா டைம் டேக்கன் வில் பி இது. ரெண்டாவது அந்த பிளட்டு கெட்டு போகாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் சொன்னேன். டெல்லி செட் ஓகே, லோக்கலில் இவங்க முடியாதுன்ட்டாங்க. இவர் தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக சொல்கிறார். இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு மகளிர் கல்லூரியில் எய்ட்ஸ் சம்மந்தமான விரிவுரை சொல்கிறதுக்காக என்னை கூப்பிடுறாங்க. நான் பேரும் அந்த அதிகாரி போனார் மகளிர் கல்லூரின்னு. அவங்க கண்டம் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்தது. அதில் ஒருத்தர் இன்றைக்கி இந்த அரசாங்கத்திலையும் பெருசாக தான் உட்காந்துருக்கார். அதிகாரிகள்கிட்ட நீங்கள் இருக்கிறத போல் ஒரு விஷயம் தெரிஞ்சவன் வேலை செய்கிறான் தெரிஞ்சாக்கா உங்களை எப்படியெல்லாம் ஒழிச்சு கட்ட முடியுமோ அவ்வளோ பண்ணுவாங்க. அனுபவித்தோம் நாங்கள். வேடிக்கை என்னன்னா எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் ஐஏஎஸ் அதிகாரிகள், மிச்சம் எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ். இங்கே வந்து ஜெயலலிதா பார்த்து பேசி ஈசி இவங்க வந்து உட்காந்துக்கிட்டாங்க. டெல்லியில் கேட்டாங்க என்னான்னு. எய்ட்ஸ் கண்ட்ரோலில் வந்து உள்ளே உட்காந்துட்டாக்கா ஃபாரின் ட்ரிப் இருக்குது சார், பப்ளிசிட்டி இருக்குது சார், டிவி ப்ரோக்ராம் இருக்குது சார், விடுவாங்களா அப்படின்னு. ஒரு தடவை ஜெயலலிதா கிட்ட என்னுடைய நெருக்கம் உங்களுக்கு தெரியும். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அந்த வகையில் அந்த மாதிரி நான் ரொம்ப பாராட்டுவேன். என்கிட்ட இன்டர்ஃபியர் பண்ண விடாமல் பார்த்துக்கிச்சது. என் விஷயத்தில் தலையிடாமையும் காந்தராஜனா ஃபைலை கிளியர் பண்ணுற அளவுக்கு அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டுச்சு, ஏன் இவங்க இதுக்கு இப்படி வந்தாங்கன்னு. எங்கே ஃபாரின் ட்ரிப் இருக்குதோ, எங்கே பணம் புழக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதோ, எங்கே விளம்பரம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஏன் இவங்களுக்கு அக்கறை இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கூடாதான். நாங்கள் அக்கறை இருக்குதுன்னா உலகத்திலேயே தொழு நோயாளிகள் லெப்ரசி பேஷண்ட் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு. அதுக்கேமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கல அப்படின்னு. அசிங்கமான வியாதி, ஃபாரின் ட்ரிப் இல்லை, விளம்பரம் கிடையாது, வருவோம். அவங்க கண்ணு பூரா யூரோப் டூர் கிடைக்கிற ஒரு எந்த டிபார்ட்மெண்ட் இருக்குதோ அங்கே தான் போவாங்க. அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு இதாக இருந்தாங்கங்கிறது வேறு விஷயம். அப்புறம் என்ன, அந்த அதிகாரிகள்கிட்ட வந்த பிணக்கில் தான் நான் வெளிவந்தேன். ஏன் முடியல, விட்டுருங்கட்டேன் நான், என்னை விட்டுருங்க அப்படின்ட்டேன். அப்போது நான் லீவ் போட்டு போயிட்டேன் வழியே. ஆற்காடு வீராசாமி வந்து நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்டேஷன் டைரக்டராக குமாருங்கிறவர் இருக்கார், அவரே தான் டிவிக்கும் டைரக்டர். அவர் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நடராஜன், கல்வித்துறை செயலாளர் வெங்கடசுப்ரமணியம், குமார், இவங்க மூணு பேரும் பேசுகிறாங்க. மூணு பேர் ஆற்காடு வீராசாமி தலைமையில் பேசுகிறாங்க. நான் அதில் பார்வையாளராக உக்காந்துருக்கேன். அந்த மீட்டிங்கே பார்த்தா எனக்காக நடத்தின மீட்டிங் நான் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எங்கள் ரேடியோவையும் டிவியையும் பயன்படுத்தி எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை முன்னணி கொண்டு போன டாக்டர் காந்தராஜ் உட்கார்ந்துருக்கிறார். வெங்கடசுப்ரமணியம் சொல்கிறார்,
கல்வித்துறையில் வந்து எய்ட்ஸை வந்து பாடமாக கொண்டு வரணும்னு சொல்லி எவ்வளோ அழகான பல்வேறு வகையான புதிய பாடத்திட்டங்களை கொண்டு வந்த காந்தராஜ் முன்னே உட்காந்துக்கார். ஆர்காட்டாருக்கு ஒன்றுமே புரியல. இவர் ஜஸ்டிஸ் நடராஜன், மை கிரேட் ஃப்ரெண்ட் காந்தராஜ் அப்படின்னார். ஐ நோ ஹிம் ஃப்ரம் சைல்ட்ஹுட், ஹவ் ஆக்டிவ் இஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது என்னடா ரொம்ப பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம். முடிச்ச அங்கேருந்து எனக்கு ஆர்காட்டர் கையை கட்டார், உட்காந்துரு அப்படின்ட்டார். இருந்துட்டேன். முடித்த உடனே கூப்பிட்டார், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் இருந்ததில்ல உனக்கு அப்படின்னாரு. ஆமாம் போனியான்னாரு. இன்னும் போகல, இனிமேல் தான் போகலான்னு போவேணாம் அப்படின்ட்டார். கேன்சல் பண்ணிட்டு மெட்ராஸில் ரிட்டர்ன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணாங்க. இதை எதுக்காக இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்திய சுதந்திரம் மக்களுக்கு போய் சேரலை, இந்த அதிகார வர்க்கத்துக்கு தான் போய் சேர்ந்தது. அவங்க தான் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிலேருந்து வெளியே கொண்டு வர்ற சாமர்த்தியம் வந்து இந்தியாவை பொறுத்தவரையில் மூணு பேர்த்துக்கு தான் இருந்தது. கலைஞருக்கு இருந்தது, பா சிதம்பரத்துக்கு இருந்தது, இந்திரா காந்திக்கு இருந்தது. அவங்க தான் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளை கட்டுக்குள்ளார வச்சுருந்த மூணு பேர். மற்றவங்களாம் அவங்க சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டாங்க. அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லாட்டி பண்ண உங்களை கொண்டு போய் குழியில் தள்ளிவிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு மூணது கூட தெரியாமல் போடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கும். ஆமாம், அதாவது இந்திரன் மாறினாலும் இந்திராணி மாற மாட்டார். இந்திராணி தான் அரசு ஊழியர்கள். அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் சட்டம். அதையும் மீறி போய் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக பிரயோஜனமே இருக்காதுங்க, இவரையே அனுப்புகிறீங்க என்ன அப்படி. அவர் அங்கேயே உட்காந்துருக்கார். அவர் தான் போனார். போயிட்டு வந்தவுடனே அவர் வேறு துறைக்கு மாற்றிவிட்டார். அதுக்கடுத்து அப்படி வந்து சில வீட்டு வசதி வாரியத்துக்காக குழாய்கள்லாம் வாங்க வந்தது. அது அமெரிக்கா போக வேண்டியது. மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கம்பிட்டாங்க. அப்போ எங்கள் அண்ணா அந்த டைமில் தான் நான் அவர் வீரமாக பேசுகிறதை பார்த்தேன். ஒரு என்ஜினியரையாவது கூட்டிகிட்டு போங்க சார், நீங்கள் போய் ஊரெல்லாம் பார்த்துட்டு வாங்க, வேலை நடக்கணும்ல, ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு போங்கன்னார். அப்படி பண்ணுவாங்கம்மா, இதுதான் அதிகாரிகள். இதில் இருந்து நீங்கள் இப்போ வெளியே வர்றதுக்கு, இதை இந்த இந்த அதிகாரி பிடிகளிலிருந்து தப்பிச்சு வர்றது செயல்பட்டால் தான் நீங்கள் வந்து சிறந்த அமைச்சராக இருக்க முடியும். அது எல்லாத்தாலையும் முடியாது, எல்லாத்தாலையும் முடியாது. ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா உங்களை எங்கே வேணாலும் காலம் வரை விட்டுருவாங்க, எங்கே வேணாலும் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. சர்க்காரிய கமிஷன் வந்து கலைஞருக்கு எதிர்ப்பாக சொன்னது பிற கலைஞர்கிட்ட நெருக்கமாக இருந்த அரச அதிகாரிகள் தான். நான் சொல்வதை அப்படியே வேதவா சத்தியமாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. கலைஞருவா குற்றவாளின்னு சொன்னதெல்லாம் அவங்க தான். பார்த்தோமே நாங்கள் இதெல்லாம் ஏதாவது அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னு நான்